வணக்கம். குரு வாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை. சமீப காலமாக நிறைய குருமார்களும் அவர்களுடைய புதிதான வழிமுறைகளும் பெரும்பாலான மக்களால் கவரப்பட்டு அவங்க அதோட தொடர்ந்த சிஷியர்களாகவும் அதையே வழிபட ஆரம்பிக்கிற ஒரு கலாச்சாரம் வெகுவாக பரவியிருக்கு. முக்கியமாக பார்த்தோன்னா ராமலிங்க வள்ளலாரோட சன்மார்க்க சங்கம், அதே மாதிரி சிறுடி சாயியோட வழிபாட்டு தலங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இடங்களில் பரவி வந்த மந்திராலய மகான் ராகவேந்திரர் போன்ற பெரிய ஆசான்கள், குருமார்கள் தாங்கள் சொல்லி கொடுத்ததை வந்து நிறைய பேர் ஃபாலோயர்ஸாக, தொண்டர்களாக தொடர்ந்து பூஜைகளும் புரஸ்காரங்களும் செஞ்சிகிட்ருக்காங்க. இது என்னென்ன, வள்ளலார் எந்த சடங்குகளை எதிர்த்தாரோ, சாய்பாபா சிறடி சாய் எந்தெந்த வர்ணாசிரம தர்மங்களை எதிர்த்து சில முறைகளை மாற்றினாரோ, அதே மாதிரி சடங்குகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் அந்தந்த குருமார்களுக்கே தொடர்ந்து செய்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகுது. மேபி ஒரு உருவத்திற்கு பதிலாக சிலைகளை வச்சுருக்கலாம், ஜோதியை வச்சுருக்கலாம், ஜோதி வழிபாடு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த ஜோதி வழிபாடுக்குரிய மந்திரங்களாகவும், சிறடி சாய்பாய் பாபாவை வணங்கிறதுக்குரிய மந்திரங்களாகவும் புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட நிறைய பாடல்கள் சில முறைகளை வகுத்து வராங்க. அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற ராமலிங்க வள்ளலாரோட ஒரு பெரிய நூல் வந்து மிகவும் சாதாரணமான நூல் அல்ல. குமாரதேவர் சொல்கிற மாதிரி சுத்த சாதகம்னு உடலோடையே சாகாக்களை அடையக்கூடிய ஒரு நிலை பற்றிய முழுமனையான விவரம் சொல்லக்கூடிய ஒரு நூலாக அருட்பெருஞ்சோதி அகவல் இருக்குது. ஆனால் அதுவே மந்திரம்னு சொல்லும்போது கொஞ்சம் எங்களை மாதிரி பழைய ஆளுகளுக்கு நெருடலாக தான் இருக்குது. அப்போ பிரணவ மந்திரம் என்ன செய்யும்? பிரணவ மந்திரத்துக்கு அந்த சக்தி இல்லையா? மொழி சாராத ஒளி அலைகளே மந்திரங்கள் என்றுபடுது. பொதுவாக மந்திரங்கள்ற சொல்லப்படுற ஐயும் கிளியும் சவும்னு கந்தசஷ்டி கவசத்துலேயும், ஐயும் கிளியும் சவும்னு சட்டநாதரோட வாழை ரசப்பு வாழை ரசகற்பம் 16 வர்ற பீஜங்களும், இதே மாதிரி அங் சிங் வங் என்று பாம்பாட்டி சித்தராலையும் கருவூராராலையும் சுப்பிரமணிய சித்தராலையும் சொல்லப்பட்ட பலவிதமான மந்திரங்கள் அந்த நிலைகளில் இல்லையா என்பது இவர்களோட வழிபாட்டில் மிகவும் கேள்விக்குரியதாக ஆக்கிடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ராமலிங்க வள்ளலாரோடோ சிறடி சாயியோ அல்லது ராகவேந்திர மகானோ அவர்கள் அடைந்த நிலையில் இருக்கதா இப்போ இருக்க பலரும் நினச்சிக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயமாக தான் தெரியுது. என்ன விஷயம்னா, அவங்க நிலையடைஞ்ச பிறகு சொன்னதை இவங்க நிலையடைகிற முன்னாடியே தொடர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலையடைகிறதுக்கு அவங்க என்னென்ன சாதனைகள் புரிஞ்சாங்க, சாதகங்கள் செய்தான்ற முழுமையாக விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டுமே மந்திரங்களாகவும் அதை மட்டுமே பூசை வழிகளாகவும் உபயோகப்படுத்துறது வந்து கொஞ்சம் கேள்விக்குரியதாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க சொல்கிற இப்போ வர்ற இப்போ இருக்க பெரிய சாமியார்களும் இவங்க சொல்லக்கூடிய பெரிய ஞானிகளும் யார் ராமலிங்க வள்ளலாரோட நிலையவோ சிறடி சாயியோட நிலையவோ அல்லது மகானோட நிலையவோ அடைஞ்ச மாதிரி தெரியல. அதனால் அடிப்படையில் இருக்க முக்கியமான பீஜ மந்திரங்களே நம்மை நிலைக்கு கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா சித்தர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் பீஜ மந்திர பிரயோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லலிதாவோட பீஜ மந்திரமான ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அல்லது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக,
இதெல்லாமே திருமந்திரத்தில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. திரிபுர சுந்தரி வழிபாட்டில் இருக்க 30 பாடல்களில் திருமந்திரத்தில் அவங்களுக்கு பாலா திரிபுர சுந்தரியின் யந்திரமும் கொடுத்துருக்கு. அதற்குரிய முக்கியமான மந்திரமாக ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம்ன்ற மந்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. இதை சரியான முறையில் சரியான குரு மூலமாக உபதேசம் பெற்று முறையாக பயிற்சி பெற்று ஆண்டுக்கணக்காக இதை தொடர்ந்து அபியசித்து வந்தால்தான் நிலையடைய முடியும். மற்றபடி வள்ளலாரோட நூல்கள்லேயோ அல்லது ரமணர் யாரோட நூல்களில் வேணாலும் உங்களுக்கு ஞானம் கிடைக்குமே தவிர தன்னைத்தான் அறிதல்ன்றது கிடைக்குமா என்பது அப்படி